நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதன்முறையாக மிகவும் குறைந்த எடையில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றி அரசு மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசின் தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழ் பச்சிளம் குழந்தைகளுக்கான உயர் சிகிச்சைகள் வழங்குவதில் நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளன. பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய நலவாழ்வு திட்டத்தின் கீழ் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 48 படுக்கைகள் கொண்ட மகப்பேறு, புறநோயாளிகள் பிரிவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த பச்சிளம் குழந்தைகள், குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவற்றில் உயர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரசவத்தின் போதும் குழந்தையின் வளர்ச்சி ஓராண்டு வரையிலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு குழந்தைகள் காப்பாற்றப்படுகின்றன. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தபோது 525 கிராம் மற்றும் 840 கிராம் எடை மட்டுமே இருந்த இரண்டு பச்சிளம் குழந்தைகளை மாதக்கணக்கில் தீவிர கண்காணிப்பு சிகிச்சை அளித்து காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள். நாமக்கல் கணேசபுரத்தைச் சேர்ந்த சாதனா விக்னேஷ் தம்பதியினருக்கு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் இரட்டை குழந்தைகள் பிறந்தன. மிக எடை குறைவான மற்றும் அதீத குறைப்பிரசவமாக அந்த குழந்தைகள் பிறந்தன. இதனையடுத்து அந்த குழந்தைகளை நாமக்கல்லில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து தீவிர சிகிச்சை வழங்க முடிவு செய்து அங்கு சேர்க்கப்பட்டனர். இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்துவிட்ட நிலையில் உயிருடன் இருக்கும் மற்றொரு குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற சவாலுடன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி முதல்வர் மற்றும் குழந்தைத்துறை தலைவர் ஆகியோரின் ஆலோசனை மற்றும் அறிவுரையின் பேரில் சிகிச்சைகள் வெகு கவனமாக மேற்கொள்ளப்பட்டன. 80 நாட்களுக்கு மேலாக தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பிரிவில் இருந்த குழந்தை தற்பொழுது 525 கிராமிலிருந்து 1 கிலோவுக்கு மேல் எடை அதிகமாகி ஆரோக்கியத்துடன் உள்ளது. இதனால் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குழந்தையோட பர்த் வெயிட் வந்து 525 கிராம், இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 1450 கிராம் இருக்காங்க. நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இங்கே ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ குழந்தை நல்லா ஆரோக்கியமாக நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதேபோல நாமக்கல் அருகே எடை குறைவாக பிறந்த குழந்தையை தம்பதியினர் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அந்த குழந்தைக்கும் அங்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு குழந்தை தற்போது நலமாக உள்ளது. இங்கே டாக்டர், நர்சஸ் எல்லாருமே ரொம்ப கேர் எடுத்து எங்கள் குழந்தையை கவனிச்சிக்கனால நீங்கள் ஆரோக்கியமாக நாங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புறோம் சார். இதுக்கு முன்னாடி எனக்கு ஃபஸ்ட் இது வந்து எனக்கு ரெண்டாவது குழந்தை. முதல் குழந்தையும் அதே மாதிரி 2018 செப்டம்பர் மாதம் பிறந்தாங்க. அவங்களும் வெயிட்டு எடை கம்மியாக தான் பிறந்தாங்க. அவங்களும் இதே நாமக்கல் என்ஐசியில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். இந்த அளவுக்கு ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது இந்த அளவுக்கு ஸ்கீம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நாமக்கல் அரசு மருத்துவமனை வரலாற்றிலேயே 525 கிராம் மட்டுமே பிறப்பு எடை கொண்ட குழந்தையை காப்பாற்றி இருப்பது ஒரு புதிய மைல்கல் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குழந்தை மட்டும் இல்லை, இந்த மாதிரி வருடம் ஒரு 700-800 குழந்தைகளை இந்த மாதிரி வைத்தியம் செஞ்சு நம்ம வந்து காப்பாற்றிட்டு வந்துட்ருக்கோம். இது வந்து தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகள், ஹையர் ஆன்டிபயாட்டிக்ஸு, சர்ஃபாக்டன்ஸு, வென்டிலேட்டர்ஸு, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸு, ஃபோட்டோ தெரப்பி யூனிட்ஸு, ஒரு மிக மிக குறைவான பச்சிளம் குழந்தைகள், எடை குறைவான பச்சிளம் குழந்தைகள் கூட காப்பாற்றக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகள் இந்த மருத்துவர்களோட மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பிரிவிலே இருக்குது. ஒவ்வொரு பச்சிளம் குழந்தைக்கும் பாதுகாப்பான, தரமான, முழு வளர்ச்சிக்கான கவனிப்பு கிடைக்கச் செய்வதில் நம் அனைவருக்கும் முக்கிய பங்கு உள்ளது. ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் இதுபோன்ற மக்கள் நலத்திட்டங்கள் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. நாமக்கல்லிலிருந்து கண்ணன்.